Hi, hello and welcome to Tamil Smacky Kitchen. Romanal Achi video porter. So, I am going to sweet sweets. I am going to evening snacks. Super ana, healthy ana evening snacks. I am going to eat steam panni saapradhu. Simple ana or kolkata dhaan panna poren. So, I am half mudi thenga eduthiruken. So, endha alavu thenga eduthirukano andha alavu vella eduthiruken. Indha paavu kaachi poorunu senjiralam nama. அது எந்த அளவு நான் தேங்காய் எடுத்துக்கணும் அந்த அளவு வெல்லம் எடுத்துக்கேன் சோ இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாகு கச்சி போன்னு செஞ்சிரலாம் அப்போ குலுக்கட்டை செய்யறதுக்கு ரைஸ் ஃப்ளோர் மாவு எடுத்துக்கேன் நீங்க எந்த மாவு வேணா எடுத்துக்கலாம் சோ இது வந்து ஒரு நார்மலான ப்ளைன் ரைஸ் ஃப்ளோர் சோ பால் நல்லா கெட்டி ஆயிச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் ஆட் பண்ணிரலாம் நல்லா ஃபுல்லா வந்துட்டு ஒட்டாம ஒரு அளவுக்கு கிண்டணும் இது பாருங்க நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு கிண்டிட்டே இருக்கணும் சோ அவ்வளவுதான் பாருங்க இது நல்லா ஒண்ணு சேர்ந்து சட்டில ஒட்டாம வந்துருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஏலக்காய் தூள் போட்டலாம் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃபாஸ்டா ஓகே வந்துட்டு ஒரு பவுல்ல மாத்திரலாம் ஸோ கொலக்கட்டை பண்ணுறதுக்கு மாவுக்கு நல்ல தண்ணி பாயில் ஆயிடுச்சு ஸோ இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக அந்த சுடுதண்ணியை ஊற்றி நான் மாவு பிசையணும் நான் மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் ஆக்சுவலாக ரொம்ப சூடாக இருந்துச்சு ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க இப்படி மாவு இப்படி வரணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்படி தொட்டால் இப்படி உள்ளே போகணும் இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் அப்போதான் கொலக்கடை நல்லா சாஃப்டாக வரும் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு ஸோ இப்போ பூர்ண ஸ்டஃப் பண்ணிடலாம் ஏ இது ஹோல்ட் ஆன் பண்ணு ஜஸ்ட் குடி எனக்கா இன்கேஸ் வந்து பூர்ணம் உங்களுக்கு கெட்டியாகாமல் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி வந்துடும் இல்லை அப்படியே கூட வைக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம வந்து மோதகம் செட் பண்ண போகிறோம் தூரத்தில் பாஸ்போர்ட் ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நமக்கு எவ்வளோ பூர்ணம் வேணுமோ அதையும் வந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறம் மெல்லமாக இதை எப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தட்டிடுங்க இப்போ இந்த இதில் லைட்டாக பூர்ணம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக பூர்ணம் வைப்போம் அப்போ தான் நமக்கு க்ளோஸ் பண்ண முடியும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க எந்த ஷேப் வேணுமோ எடுத்துக்கலாம் நான் இது வந்து சோமா ஷேப்பில் போட்டிருக்கேன் அவ்வளோதான்
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். ஒன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இந்த சோமாசம் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இதை வந்து இப்போ வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடாமல் வரும், ஒட்டாமல் வரும். ஸோ இது வெந்துருச்சு. இதை கொஞ்சம் ஆறின பிறகு எடுக்கணும். நம்ம கொஞ்சம் வெள்ளம்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் வெளியில் லீக்காக இருக்குது, பட் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுப்போம். ஸோ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அழகாக இருக்குது, எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுதான், இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நல்ல குக் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சாமி கும்பிடவும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.